அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மது அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான, அவர்களுடைய திருப்திக்கு சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் அல்லாஹுவை மட்டுமே அஞ்சி வாழ்வதற்கும், அவனிடத்தில் மட்டுமே கையேந்தி பெறுவதற்கும், அவன் கொடுத்ததை போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய பொருந்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய ஹலாலான ஹாஜாத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவதோடு நம்முடைய குடும்பங்களில் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தந்து அருள் புரிவானாக. நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. நம்முடைய இன்னபிற எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு 19 தராவிகள் முடிந்துவிட்டது, 18 நோன்புகள் முடிந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க இந்த நோன்பு நம்மை விட்டும் கடந்து போகிறதே என்ற ஒரு கவலை, நம்மை இந்த நோன்பு பரிசுத்தப்படுத்தியதா இல்லையா என்ற கேள்வி, இந்த நோன்பின் மூலமாக இறைவனை நான் பெற்றுக்கொண்டேனா இல்லையா என்ற அச்சம், இது போன்ற பல விஷயங்கள் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இறுதி முடிவு அல்லாஹனுடைய கையில் இருக்கிறது. அவன் நினைத்தால் யாருக்கும் எதையும் தருவான். அவன் நமக்கு நிரப்பமாக, அவனையே கூலியாக தரக்கூடிய பாக்கியத்தை, அவனையே கூலியாக பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஆரம்பத்தில் அந்த 10 ரஹ்மத்துடைய 10, இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த 10 மகஃபிரத்துடைய 10. அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்பதற்கும் உகந்த ஒரு 10 தினங்கள் இந்த தினங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் பல தடவை சொன்னதை போல மன்னிப்பதற்கு அல்லாஹ் நிறைய விரும்புகிறான். அவன் வாய்ப்புகளை நம்மிடமிருந்து தேடுகிறான். மன்னிப்பதற்கு நம்மிடமிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், வாய்ப்புகளை தேடுகிறான். நிறைய வாய்ப்புகளையும் அல்லாஹ் தருகிறான், நிறைய வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான். வரிசையாக மனிதனுடைய நகர்வுகளை நாம் பார்க்கிறோம். அவனுடைய ஒவ்வொரு நகர்வுகளிலேயும் அல்லாஹ் இந்த மனிதனிடமிருந்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற வார்த்தை வந்து விடாதா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்க வேண்டுமே என்ற இந்த எண்ணமாவது மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விடாதா என்பதை அல்லாஹ் மிக கவனத்தோடு பார்க்கிறான். அந்த எண்ணத்திற்காக, அந்த வார்த்தைகளுக்காக அல்லாஹ் மன்னிப்பதற்கும் தயாராக இருக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்த உடனே அவனுடைய பாவம் எழுதப்படுவது கிடையாது, அவனுக்கு உண்டான தண்டனையும் கொடுக்கப்படுவது கிடையாது. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவன் தௌபா செய்கிறானா என்ற எதிர்பார்ப்பை அல்லாஹ் இருக்கிறான். அந்த எதிர்பார்ப்பில் அல்லாஹ் இருக்கிறான், அவன் தௌபா செஞ்சிட மாட்டானா, அவனை நம்ம மன்னிச்சிடலாமே. ஒரு 6 மணி நேரம் ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, ஒரு நாளில் பாதி கால்வாசி நாள் எல்லாம் எதிர்பார்க்கிறான். கால்வாசி நாள்னா 6 மணி நேரம், 24 மணி நேரத்தில் கால்வாசி எவ்வளவு, 6 மணி நேரம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எப்படியாவது அவன் மன்னிப்பு கேட்ட மாட்டானா, அவன் மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக கையை தூக்கணும், பள்ளிவாசலுக்கு வரணும், அழுகணும், பொருள்னும் அப்படிலாம் கிடையாது. அல் தௌபத்து நதாமா, லைட்டா மனசுல கை செய்தப்பட்டாடா, இப்படி தெரியாம செஞ்சிட்டமே, இப்படி தெரியாம செஞ்சிட்டமே அப்படின்னு அவன் நினைச்சா அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சான், நினைச்சா அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சிடறான். இது ஒரு வகை, இது அவனுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வு. இரண்டாவது, அல்லாஹ் இந்த மனித சமூகத்து மீது கொண்ட பேரன்பின் அடையாளம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் சக்ராத்துடைய நிலையில இருக்கிறப்பையும் அல்லாஹ் மன்னிப்பை எதிர்பார்க்கிறான். முன்னாடி உள்ள சமூகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தரல. அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், தனியா உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டா தான் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம், ஒரு சலுகை என்னன்னு கேட்டா, அவன் உடல் முழுவதும் ரூஹ் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முன்னாடி சமூகத்துல உடம்பு முழுக்க ரூஹ் இருக்கணும், அப்படின்னா அவனுடைய உடம்பு மிசையில் இருக்காம நல்ல முறையில் இருக்கு, தௌபா செஞ்சாதான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டோம்னா,
அவன் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறான். அவனுடைய உடலிலிருந்தும் ரூஹு கொஞ்சம் கொஞ்சமாக கலற்றப்படுகிறது. அவனுடைய பெருவிரலில், காலுடைய பெருவிரலில் தொடங்குகிறது ரூஹனுடைய கைப்பற்றுதல். பெருவரில் இருந்து அப்படியே இழுக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறா, ரூஹ இருக்கிறான், இஸ்ராயில் இஸ்ராத்துல அந்த ரூஹ என்ன செய்யறாங்க, அப்படியே இழுக்கிறாங்க. அந்த விரல்கள் பெருவிரல்கள் செயலிழக்கிறது, அவனுடைய கால்கள் செயலிழக்கிறது, அவனுடைய இடுப்புக்கு கீழே அசைவுகள் இல்லை, அவனுடைய கரங்களில் அசைவுகள் இல்லை, அவனுடைய நெஞ்சு கூட்டில் மூச்சு விடக்கூடிய அந்த ஒரு காரியம் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது, அவனுக்கு வேற எதுவுமே கிடையாது. இந்த மூச்சு, இந்த நெஞ்சு கூட்டில் என்ன, மூச்சு போக போக போயிட்டு வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அவனுடைய கண்ணில் பார்வை இல்லை, காதில் கேட்கக்கூடிய ஆற்றல் இல்லை, அவன் பேசக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டான். எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் என்ன தெரிஞ்சிச்சு, முடிஞ்சிருச்சு. அத்துணையும் அடங்கியதற்கு பின்னால் அவனுடைய நெஞ்சு கூட்டிலே மேலும் கீழும் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவனுடைய சிந்தனையில், யா அல்லாஹ், எத்தனையோ பாவங்களை செய்து விட்டேன், என்னை நீ மன்னிக்க மாட்டாயா, என்னை மன்னிச்சிருடா அல்லாஹ் அப்படிங்கிற சிந்தனையோடு, அந்த சிந்தனையை அவன் செலுத்தினால் அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவான் என்று நபிகள் நாயகம் சொன்னான். சுபஹான் அல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த இடத்துல, எந்த இடத்துல கை கால் உடல் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் செயலிழந்து அவனிடத்தில் எதுவும் அசைவுகள் இல்லாத அந்த சூழலில் அவனுடைய மூச்சு காற்று மேலும் கீழும் போய்கொண்டிருக்கிறது. அந்த மூச்சு காற்றின் ஊடாக அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான். ஆ, இங்க சக்கராத்துடைய நிலையில இருக்கிறவங்களை பார்த்திருக்கீங்கல்ல, உங்க சொந்த பந்தங்கள்ல யாராவது சக்கத்துல பார்த்திருக்கலாம் நீங்க, அப்படின்னு நினைச்சிக்க வந்து அந்த ஆ அப்படிங்கிற அந்த காற்றினுடைய சத்தம், அது இயல்பா வரக்கூடிய சத்தம். அந்த சத்தத்திற்கு அவன் ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறான். யாரு, மூத்த போற நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் அந்த சத்தத்துக்கு அவனா ஒரு அர்த்தத்தை வைக்கிறான். என்ன அர்த்தம் கேட்டோம்னா, இப்படி குழந்தைக பேசுறப்ப தாய் ஒரு அர்த்தம் வைப்பாளே, அது மாதிரி அந்த மனிதன் தன் கடைசி மூச்சு காற்றுக்கு ஒரு அர்த்தம் வைக்கிறான். என்ன, ஆ அல்லாஹ் 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 அப்படின்னு அவன் ஒரு அர்த்தம் வச்சு அந்த சிந்தனையோடு அவன் சொல்லிவிட்டால், தஹலல் ஜன்னா, அவன் சொர்க்கவாதி என்று நபிகள் பெருமானார் சொல்லலாம் சொல்றான். அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சறான், எல்லா பாவத்தையும் செஞ்சிடறான், அல்ல டோட்டலா எல்லாத்தையும் மன்னிச்சிடறான்னு நபிகள் பெருமானார் சொல்லதான் சொல்கிறார். அப்ப உலகத்தில் வாழுகின்ற காலம் எல்லாம் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மரண படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவன் விடக்கூடிய கடைசி மூச்சினுடைய சிந்தனையில் அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்குமா என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மரணத்தை விட்டான், மௌத்தா போயிட்டான், அவனை கொண்டு போய் ஜனாசாவை கொண்டு போய் கபர்ல போட்டாச்சு, கபர்ல போட்டாச்சு, தௌபா செய்யவே இல்லை, பாவங்கள்லாம் அப்படியே மிச்சமா இருக்குது. கபர்ல அடக்கப்பட்டதுக்கு பின்னாடி, கபர்ல அடக்கப்பட்டதுக்கு பின்னாடி அவனை மன்னிப்பதற்கு அல்லாஹ் அவனுடைய வாரிசுகளிடமிருந்து சில வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார். நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னாங்கல்ல, ஒரு மௌத்தா மனுஷன் மௌத்தா போயிட்டான்னா மூன்று விஷயங்கள் அவனை பின்பற்றி வரும். அதுல ஒண்ணு என்னன்னா, அவனுக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை அவனுக்கு இருந்தால் அந்த பிள்ளை செய்யக்கூடிய துஆ, அந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ் அவன் மரணித்ததற்கு பின்னாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய விசாலத்தன்மையை பாருங்க. நீங்க மௌத்தா போயாச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை கடந்து செல்கிறார், ஒரு ஜனாசாவை கடந்து செல்கிறார்கள். அப்படி போகின்ற பொழுது கவலையோடு வருத்தத்தோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களிடத்தில் சொன்னார்கள், யார் இந்த ஜனாசா, யார் இந்த ஜனாசா, ரொம்ப வேதனை செய்யப்படுது, அவர் ஏதோ பாவம் செஞ்சிருப்பாராட்டிருக்குது, அல்ல அவருக்கு தண்டனையை கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு கவலையோடு சொல்லிட்டு போறாங்க. தன்னுடைய வேலைகளை முடித்துக் கொண்டு திரும்ப வருகின்ற பொழுது அந்த ஜனாசா சந்தோஷமாக இருக்கிறது. அந்த ஜனாசாவில் வேதனை இல்லை, கஷ்டங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை, ஒரு மகிழ்ச்சியான சூழலை சொர்க்கத்தின் வாசல் அல்லாஹ் அவருக்கு திறந்து வைத்து விட்டான். கேட்கிறாங்க, என்னது போறப்ப நான் கவலைப்பட்டேன், இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவருடைய ஜனாசா அந்த கபருடைய நிலை மாறிவிட்டதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இவருடைய பிள்ளைகள் எங்கே என்று கேட்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளை அழைத்து கேட்கிறார்கள், என்ன செய்தீர்கள், நான் நீங்கள் சொன்ன வார்த்தையை கேள்விப்பட்டேன், அத்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொன்ன வார்த்தையை கேள்விப்பட்டேன், மனசு ரொம்ப வலிச்சிருச்சு, எனவே நான் என்னுடைய தந்தைக்காக என்னுடைய தகப்பனாருக்காக நான் துவா செய்தேன் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் துவாவை கொண்டு அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான், உன்னுடைய துவாவை கொண்டு அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப நம்முடைய பெற்றவங்களுக்காக துவா செய்யலாமா, இன்ஷா அல்லாஹ் அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களுக்காக நிறைய துவா செய்யணும்.
ஒருவேளை அவங்க தௌபா செய்யாமல் இருந்திருக்கலாம், அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று ஹை நாம செய்ய வேண்டியது வா. இன்னைக்கெல்லாம் என்ன கேட்டோம்னா மண்ணல்லி போட்டு தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க, முடிஞ்சு ஃபினிஷ். என்ன மண்ணள்ளி கொட்டுறாங்க, ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவர் மண்ணோட மண்ணாகி விட்டார் அப்படின்னு அவர்களும் இதை டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அல்ல பாதுகாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அந்த மனிதருக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை கண்டிப்பாக அவருக்கு பிரயோஜனம் தருவார். அவருடைய மண்ணறையில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லித்தார், ஸல்லல்லாஹு சொல்லித்தார். அதே மாதிரி அதே போல நாளை மறுமையில் எழுப்பப்பட்டதற்கு பின்னாலும் அல்லாஹுடைய இந்த விசாலத்தன்மையில எந்த குறையும் இல்லைங்க, இந்த விசாலத்தன்மையில குறையே இல்லை. நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், சுபஹானல்லாஹ். நான் சொன்ன மாதிரி அந்த கிதாபை படிக்க படிக்க எந்த அளவுக்கு கேட்டோம்னா அல்லாஹுடைய ரஹ்மத்துல அப்படி விழுந்துடலாம், அவ்வளவு தூரம் அல்லாஹ் விசாலமா வச்சிருக்கிறார் ரஹ்மத், அவ்வளவு விசாலம் சுபஹானல்லாஹ். இந்த மறுமையிலும் அவனுடைய ரஹ்மத் தொடருது, அது மட்டும் தனியா கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஹதீஸ்கள் இருக்குது. நான் ரெண்டு ஹதீஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். நான் இன்ஷா அல்லாஹ் ரெண்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அல்ல, அந்த மறுமையில் கேள்வி கணக்கு முடிஞ்சதுக்கு பின்னாடி, கேள்வி கணக்கு முடிஞ்சதுக்கு பின்னாடி அல்லாஹ் என்ன செய்வான், சில சமயங்கள்ல நரகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவான் போ அப்படின்ட்டான். ரெண்டு பேர்த்த கூப்பிடுறான், கூப்பிட்டு எடை போட்டு பார்த்தா இவருடைய தட்டுல 99 பாவம், 100 பாவங்கள் இருக்கிறது, 99 நன்மைகள் இருக்கிறது, 100 பாவங்கள் 99 நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான் பாக்குறான், உனக்கு நன்மை குறைஞ்சிருச்சு நீ நரகத்துக்கு போ அப்படின்ட்டு அவரால் அவர் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. அவர் அப்படி என்ன செய்யறாரு, போயிட்டே இருக்கிறாரு. அப்படி போய் கொண்டிருக்கிறது அடுத்த ஆளுக்கு இட போட்டு பாக்குறாங்க, அவர்கிட்ட ஒரே ஒரு நன்மை தான் இருக்குது. அவர் என்னது ஒரே ஒரு நன்மை தான் இருக்கு, மற்ற எல்லாமே பாவம். சொன்னா அல்லாஹ் நீயும் போ அப்படின்ட்டான், நீயும் போயிட்டான். ரெண்டு பேரும் போயிட்டே பேசிட்டே போறாங்க, என்ன பாவம் பிரச்சனை என்ன, ஒரு நன்மை இருந்தா போதும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன்ட்டான், ஒரே ஒரு நன்மை இருந்தா நல்லா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன்ட்டான் அப்படின்னு. உன் பிரச்சனை, எங்கிட்ட ஒரே ஒரு நன்மை தான் இருக்குது, அதனால வேற வழி இல்ல, நரகத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான், நான் போயிட்டு இருக்கிறேன் போறப்ப திடீர்னு இவனுடைய உள்ளத்துல யாத்த இவன் ஒரே ஒரு நன்மை வச்சிருக்கிறான்ல, அவன் என்ன செய்யறான், சரி ஒரு நன்மை தானே நான் நரகத்துக்கு போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இந்த நன்மையை நீ வைத்துக்கொள் என்று சொல்லி அவனிடத்தில் நன்மையை கொடுத்துகிறான். இந்த மனிதன் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு வேகமா அல்லாட்ட வந்து, யா அல்லாஹ் ஒரு நன்மை எனக்கு கிடைச்சிருச்சு, ஒரு நன்மை எனக்கு இவர் தந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அல்லாட்ட நிக்கிறப்ப அல்லாஹ் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுறான், இவன் நீங்க வா, இங்க இந்த மறுமையின் இடத்தில் நீ விட்டு கொடுக்கிற, நீ அவனுக்கு ஒரு நன்மையை கொடுத்து அவனுக்கு சொர்க்கத்துக்கு போகிற, ஓர் அகமத்து பெருசா ஏ அகமத்து பெருசா அல்ல கேக்குறான், உன்னுடைய கிருபை பெருசா ஏன் கிருபை பெருசா, நீ என்னுடைய அடியான், நான் உன்னை படைத்தவன், நான் உன்னை படைத்தவன், என்னுடைய ரஹமத் எவ்வளவு விசாலமானது தெரியுமா, நீங்கள் இருவரும் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் விட்டு கொடுத்ததுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்கள் ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போங்கடா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இருவரையும் மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்களா, ஹைர் அல்லாஹ் அக்பர், எவ்வளவு விசாலமான சிந்தனை. அல்லாஹ் எந்த அளவுக்கு எதுல போட்டி வர்றான் பாத்தீங்களா, எதுல போட்டி. இன்னொரு ஹதீஸ் ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு பேர் இதே மாதிரி தான் வந்தாங்க, ரெண்டு பேர்த்துக்கும் டிக்ளேர் ஆயிடுச்சு, ரெண்டு பேர்த்துட்டுமே பாவம் ரொம்ப அதிகம், நன்மையே இல்லை, நன்மையே இல்லை, ரெண்டு பேர்த்துட்டுமே இல்லை, ரெண்டு பேர்த்தையும் போச்சுட்டான், போவோம் அவ்வளோதான் முடிச்சு போங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போகாம வேறமா, ஒரு ஆள் வேகமா ஓடுறான் நரகத்தை நோக்கி ஓடுறான், அவன் சொர்க்கத்துக்கு போற மாதிரி வேகமா ஓடுறான், அவன் ஓடுறத பார்த்து அண்ணா ஆச்சரியப்படுறான், என்னடா அவன் நரகத்துக்கு போனா இவ்வளவு வேகமா ஓடுறானே. இந்த இன்னொரு ஆள் என்ன செய்யறான்னா அல்லாஹ் திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறான், போயிடுமா நான் போகணுமா அப்படி இவ்வளோ நினைச்சான், அப்படியே அல்லாஹ் திரும்ப திரும்ப பார்த்துட்டே போறான். அல்லாஹ் என்ன செய்யறா, ரெண்டு பேர்த்துக்கு போற வாங்க, ரெண்டு பேரும் வாங்கி, ரெண்டு பேரும் இங்க வாங்கி, ஏண்டா சொன்னொன்னு வேகமா போறேன், நீ உனக்கு என்ன நரகம் அவ்வளவு இஷ்டமா, நரகத்துடைய தண்டனை உனக்கு தெரியாதா அப்படிங்கிறப்ப இவன் சொன்னான், இல்லடா அல்லா உலகத்துலதான் நீ சொன்ன எதையும் கேட்கல, உலகத்துலதான் நீ சொன்ன எதையுமே நான் சடன்லி கேட்கல, நான் ஏன் இஷ்டப்படி நடந்தேன், சரி இங்கேயாவது உன் பேச்சுக்கு உடனடியா மதிப்பு தரலான்னு நான் வேகமா ஓடுறேன்னு நல்லா சந்தோஷம் வந்துருச்சு. உடனே சொன்னா போ நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்ட்டான், நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்ட்டான், நீ அண்ணா திரும்பி திரும்பி பார்த்துட்டு போற அப்படின்னு கேட்டான். அல்ல திரும்ப திரும்ப ஏன் பார்த்து, இல்ல இல்ல நான் எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கிறேன், உலகத்துல அஜித் மாரு பயான் பண்றது சொன்னாங்க, அல்லாவுடைய ரஹமத்து ரொம்ப விசால விசால விசாலம் சொன்னாங்க, ஏதோ ஒரு விசாலத்துல என்னை பிடிச்சி இருத்தர மாட்டியா நீயின்னு ஒரு நப்பாசில உன்னை திரும்ப திரும்ப பார்த்துட்டே போனேன், உன்னுடைய ரஹமத்து மேல எனக்கு இன்னமும் நம்பிக்கை குறையவில்லை, அந்த ரஹமத்து என்ன கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நான் போனேன் அப்படிங்கிறப்ப அல்லாஹ் சொன்னா, உன்ன உனக்கு நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை உள்ளவன் நீயா நான் நரகத்துக்கு போற சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் இருவரையும் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்து விட்டான் என்று நபிகள் பெருமானா சொல்லலாம். கணியத்திற்குரிய அல்லாஹ், அல்லாஹ்வுடைய விசாலத்தன்மை, இதெல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் நம்மகிட்ட இதெல்லாம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா நிறைய பாவம் செய்யக்கூடாது,
இதெல்லாம் தெரிஞ்சுட்டான், எப்படியும் எல்லாம் மன்னிச்சிருவோம் கடைசியில மறுமையில, என்ன செய்வோம் நம்ம வேகமா ஓடி போயிருவோம், அல்லா கூப்பிட்டு நம்மளே அப்படி நினைச்சிடக்கூடாது. அது யாருக்கு, சிலருக்கு அல்லா அந்த வாய்ப்பை தரும், சிலருக்கு அந்த அந்த வாய்ப்பு தருவான். அல்லா நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் போக வேணாம், கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தல் புரிவானாக. அல்லா நமக்கு கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கம் போகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி கடைசியா அந்த ஒரு கிதாபுல படிச்ச ஒரே ஒரு சின்ன சம்பவம் அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நானு ஒரு யூதர் ஒருத்தர், எதுக்கு அல்லா மன்னிப்பான்னு தெரியாதுங்கிறதுக்காக சொல்றேன், எந்த செயலுக்காக அல்லா மன்னிப்பான்னு தெரியாது, திடீர்னு அல்லாவுக்கு பிடிச்சிரும் மன்னிச்சிருவான் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான். ஒரு யூதர் உலகத்துல வாழ்ந்தாரு, மௌத்தா போயிட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீம், யூதர்னா நெருப்பு உணங்கி அவர் மஜூசி நெருப்பு உணங்கி அவரு மௌத்தா போயிட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீம், அவருடைய கனவில் இந்த மஜூசி சொர்க்கத்தில் இருப்பதாக பார்க்கிறார். ஆச்சரியம் தானே, ஏன்னா முஸ்லீம்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, முஸ்லீம்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, நம்முடைய மதத்தினுடைய மார்க்கத்தினுடைய கோட்பாடாக இருந்தான். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனைகள், நம்முடைய மார்க்கத்தினுடைய கோட்பாடு என்னன்னு கேட்டோம்னா, யார் அல்லாவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம். இங்க மஜூசி சொர்க்கத்தில் இருக்கிறார், ஆச்சரியத்தோடு இருக்கிறார், நீ எப்படிப்பா சொர்க்கம் போன, நீ எப்படி சொர்க்கம் போன அப்படிங்கிறப்ப அந்த மனிதர் சொல்றாரு நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நல்லது செஞ்சேன். என்ன நல்லது அப்படின்னு கேட்டோம்னா என்னுடைய பையன் ரமலானுடைய காலத்துல மற்ற மக்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல சாப்பிட்டு இருந்தான் மத்தவங்களுக்கு முன்னாடி. அவர்கள் முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிறார்கள், நான் மஜூசி, நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாவன் சாப்பிட்றான். அவங்களுக்கு முன்னாடி எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு, கூப்பிட்டு அவனை ஒரு அடி போட்டு ஒரு அடி கொடுத்து என்ன செஞ்சேன் நானு, அவங்க எல்லாம் முஸ்லீம்கள், அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க, அந்த நோன்புக்கு நம்ம கண்ணியம் கொடுக்க வேணாமா, நீ இப்படியா சாப்பிட்றது, இப்பெல்லாம் செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணு, உனமேல் நான் இது மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணு, இனிமேல் முஸ்லீம்களுடைய அந்த நோன்புகளுக்கு நான் கண்ணியம் கொடுப்பேன் சத்தியம் பண்ணு அப்படின்னு சொன்னா சத்தியம் வாங்கியிருக்கிறார். சத்தியம் வாங்கினா நைட்டே மௌத்தா போயிட்டார், அன்னை நைட்டே இந்த மஜூசி மௌத்தா போயிட்டாரு. அவர் மரணிக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஈமானை தந்து விட்டான். முஸ்லீம்களுக்கு தான் சொர்க்கம் மாற்றுக்கிறதுல மஜூசி சொர்க்கம் போக முடியாது. அவர் சொல்றாரு, நான் என் பிள்ளையிடத்தில் சத்தியம் வாங்கினேன், நோன்பாதிகளை கண்ணியப்படுத்த வேண்டும், நோன்பை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அந்த சத்தியம் வாங்கினல்ல, அந்த நல்ல காரியத்தை கொண்டு அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தையும் கொடுத்தான், என் பாவங்களையும் மன்னித்தான், எனக்கு உயர்வான சொர்க்கத்தையும் அல்லாஹ் தந்து விட்டான் என்று அந்த மஜூசி சொன்னதாக இந்த முஸ்லீம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களை, இதுதான் அல்லாஹ்வுடைய விசாலத்தன். அந்த விசாலத்தன்மை ரொம்ப கொட்டி கிடக்கக்கூடிய 10 தினங்களில் 9வது தினம் இது. இன்னைக்கு என்னது 9வது, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு நமக்கு மத்தியில, அந்த ஒரு நாள் எல்லா நாளும் அல்லாஹ் மன்னிப்பான். நாளையோட முடிச்சு சொல்லலை நான், நாளை அல்லாஹ் மன்னிப்பதற்கு அதிகமாக ஆசைப்படக்கூடிய தினங்கள்ல இந்த 10 தினங்கள்ல 8 நாள் முடிச்சு, இன்னைக்கு 9வது நாள் முடிச்சு, இன்ஷால்லா நாளை இரவு 10வது நாள் இருக்கு. அதனால இதுக்குள்ள இன்ஷால்லா அல்லாட்ட நம்ம அதிகமா மன்னிப்பு கேட்கும், கேட்கலாமா இன்ஷால்லா, அல்லாட்ட நிறைய மன்னிப்பு கேட்போம், மொத்த பாவங்களும் மன்னிக்கிற மாதிரி கேட்போம், சொர்க்கத்தை கேட்போம், தண்டனையை குறடா அல்லான்னு கேட்க வேண்டாம், கேள்வி கணக்கு லேசாக்குன்னா கேட்க வேண்டாம், அல்லாட்ட கேட்கிறப்ப என்ன கேட்போம், எனக்கு கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போடுறாள்னு கேட்போம், ஏன்னா அல்லா விசாலமா, கேட்கலாமா இன்ஷால்லா, அல்லா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தல் புரிவானாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, யாரெல்லாம் இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை, இந்த தாய்மார்கள் சகோதரருடைய பாவங்களையும் அல்லா மன்னித்தல் புரிவானாக. ஆமீன் வா ஆஹிரதா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி.